श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम मुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் 28வது ஸ்லோகத்தினுடைய விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய சீசக்திகள் ரொம்ப கம்பீரமானவை, சுலபமெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஆழ்வான் சாதிக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாஷாந்தரத்தில் சொல்ல போனோம்னாக்கா தாட் ப்ரொவோக்கிங்னு சொல்லுவா, நம்மளுடைய எண்ணத்தை தூண்டி இதை மேல மேல நடக்க பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இப்படி கூட இருக்குமா இப்படி கூட இருக்குமான்னு நினைக்க வைக்கிறது. நாம் எல்லாரும் ராமாயண கதைன்னு சொல்றது என்ன, ராமாயணத்துல நடந்த விருத்தாந்தம் மொத்தத்தையும் நாம கேட்டவாதான். நமக்கு யாருக்கும் தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அப்பெல்லாம் தோணாத விஷயங்கள்லாம் ஆழ்வானுடைய சீசூக்தியை நாம கேட்கச்சு, ஓ இப்படிலாம் இதுக்கு அர்த்தமா என்று தோண வைக்கும். அதே மாதிரி பாகவதத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சியும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எதுவுமே நான் புதுசாவே சொல்லவே இல்லை, எல்லாம் நடந்ததுதான் சொல்றேன் நான். அப்படி நடந்ததை சொல்லச்சே கூட இதனுடைய உள்ளர்த்தம் இப்படியா என்று மலைக்க வைக்கிறது. அப்படி பண்றவர் யாருன்னா பெருமாள் பண்றேர். ஆனா அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு ஒரு செயல்பாட்டையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த நமக்கு உணரும்படியாக பண்றவர் ஆழ்வான். லட்சுமணஹ ரிபுசக்திமுக்தஹ சத்ரோஹ குருஹ ஹனுமதஸ்து லகுர்பபூவ ஏதேன தே சுவிதிதஹ பவதிந்திரசத்ரோஹ சுவிதிதோ பவதிந்திரசத்ரோஹ மாயாஸ்திரபந்த மாயாஸ்திரபந்தன நிபந்தனஜோ விமோஹ. யல்லக்ஷ்மணஸ்தனுஜோ ரிபுசக்திமுக்தஹ சத்ரோர்குருர் ஹனுமதஸ்து லகுர்பபூவ ஏதேன தே சுவிதிதோ பவதிந்திரசத்ரோஹ மாயாஸ்திரபந்தன நிபந்தனஜோ விமோஹ. இதுக்கு முன்ன 23வது ஸ்லோகத்துல ஒரு விஷயத்த சொன்னேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இது என்னதுன்னு தெரியலப்பா நீ நடந்துக்கிறதுன்னு சொன்னேன். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு வியாக்கியாதாக்களுடைய கருத்து. யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜ மஜவ்யஜேஷ்டாஹ கிருதோபதாம் தசரதம் விதி ருத்ர முக்கைஹி தேவைஹி ஸ்துதஶ்ச சகிலோந்த்ரஜி இந்திரஜிதா ஜிதோசி. ராமாவதாரத்துல எம்பெருமான் நடத்தி காண்பிச்ச ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மாறி மாறி பார்த்தோம்னாக்கா ஒரு சமயத்துல பார்த்தா மனுஷபாவனையில பண்ணின நிகழ்ச்சியாக தோன்றது, ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்கா எம்பெருமானுடைய பரத்வத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இது என்னதுன்னே புரியலேடாப்பா என்று பெருமானை பார்த்து சொல்லி சொல்ற. அந்த இடத்துல பார்த்தோம்னா மனுஷனுக்கே இருக்கக்கூடிய ஒரு பூஷணம், மனுஷனுடைய இயல்பு என்னன்னா முதல்ல போய் காலில் விழுறது,
அவன் கேட்கல ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான்னாக்கா அப்ப அவனிடத்திலேயே போய் வைரம் ஒரு எதிரி ஆக்கிண்டு அவனை துவம்சம் பண்ணணும்னு நினைக்கிறது. அந்த மாதிரி நீரும் ஒரு மனுஷனா இருந்துட்டு சமுதிரராஜனு போய் அவனுடைய காலில் விழுந்து நீ எனக்கு வழி விடணும்னு கேட்கற. அவன் வரல, வராதத்தை பார்த்த உடனே உங்க கோபம் வருது, அவனையே அழிச்சிடணும்னு பாக்குற. இதுதான் நடந்தது. ஆனா நீர் பண்றது ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி நீ போய் சமுதிரராஜனுடைய காலில் விழுற, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கிறவர் நீரே அவ ஒரு உத்தர கஷணத்துல எங்கேயோ இருக்கிற சமுத்திரத்தை, அது கண்ணால கூட பார்க்காத சமுத்திரத்தை கூட உன்னுடைய பானத்தால கொண்டு அங்க இருந்த தீவுல இருக்கிறவாள்லாம் வதம் பண்றேர். நீர் இது என்ன சக்தின்னு தெரியல. உம்மை பார்த்த உடனே தேவதைகள்லாம் வந்து கடைசியில வரைச்சு யுத்த காண்டத்துல நீர் தான் சாட்சாத் பரம்பிரம்மா, சாட்சாத் விஷ்ணு நீதான்னு சொல்லி பிரம்மா ருத்ரன் முதலான எல்லா தேவதைகளும் உம்மண்ட வந்து ஒரு பவ்யமா இருந்து உம்ம வணங்குறார். அப்ப நீர் ஒண்ணுமோ ஒன்னும் தெரியாத மாதிரி ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு நீர் சொல்றே. நீர் எங்கெங்கயோ இருக்கிறவாள் எல்லாம் ஜெயிக்கிற சாமர்த்தியத்தோட இருந்திருக்கிறவர், எதிரே இருக்கிற இந்திரஜித்து ஒரு போட்ட ஒரு அடி, அதுக்கு ஒரு வில்லு, அதுல போட்ட உடனே நீர் மாத்திரம் இல்ல, நீர் உம்ம தம்பி ரெண்டு பேருமா கட்டுண்டு கடந்தங்கோ. இதெல்லாம் என்னன்னு தெரியலையப்பா, உம்முடைய செயல் ராமாவதாரத்தினுடைய உம்முடைய செயல் எதுக்கு, இதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையேன்னு ஒரு கேள்வியோட நிறுத்தினேர். 23வது ஸ்லோகத்துல அந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் சொல்ற மாதிரி இந்த 28வது ஸ்லோகம் இருந்துருக்கு. எல் லக்ஷ்மணஹா த்வத் அனுஜஹா ரிபுசக்தி முக்தஹா. உம்முடைய தம்பி லக்ஷ்மணன் ரிபுசக்தி முக்தஹா, எதிராளியாக இருந்திருக்கிற ராவணனுடைய பானத்தினால மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டார். அவரை ஒரே க்ஷணத்துல சத்ரோர் குருஹு ஹனுமதஸ்து லகுர் பபுவ, ஹனுமான் ரெண்டு கையாலையும் அவரை தூக்கிட்டு போயிட்டேன். ஏதேன தே சுவிதிதா பவத் இந்திர சத்ரோஹோ மாயாஸ்திர பந்தன நிபந்தனஜோ விமோகா. இதுவே அந்த லக்ஷ்மணனே ராவணன் தூக்க போச்சே தூக்க முடியாதவனா இருந்தேர், ஹனுமான் தூக்கம் போச்சே சுலபமா தூக்கம் போறவரா இருந்தேர். இதனால என்னாச்சு, இந்திர சத்ருவாக இருந்திருக்கிற இந்திரஜித்து மாயா பந்தத்தினால மாயாஸ்திரத்தினால உங்க கட்டி வச்சு நீங்க ரெண்டு பேரும் மயக்கம் அடைஞ்சுங்கோ, இதுவும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு போயிடுத்து நீர் மயக்கம் அடைஞ்சது இது எல்லாம் என்று ஸ்லோகத்துல மேல இருந்த மாதிரியான அர்த்தம். இந்த ஸ்லோகார்த்தத்தை சூக்மமா கவனிக்கணும். இந்த அர்த்தம் சொல்றதுக்கு முன்ன சன்னிவேசம் என்னன்றத பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் இந்த அர்த்தத்தை சொல்லணும். இது எந்த சன்னிவேசத்தை சொல்றேன், இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல முதல் முதல்ல ராவணன் ராமனை நோக்கி யுத்தத்துக்கு வரா, அந்த யுத்தத்தை தான் சொல்ற யுத்த காண்டத்துல 59வது சர்க்கத்துல வர விஷயம் இது. அப்ப வரச்சேயே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வரா, அங்க இருக்கிறவெல்லாம் அந்த வானர சைன்யங்கள்லாம் அப்படி அப்படியே விழுந்துடுறது. ராவணனால ராவணன் எதிர நிக்க முடியுமான்னு அதுகளால ஒன்றும் நிற்க முடியாது இருந்துட்டு இருக்கு. அது மொத்தத்தையும் தள்ளிட்டு மெர்ச்சண்ட் ஓடி வந்துட்டு இருக்கான், ரசத்துல வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த யுத்தத்துல வரச்சு அவன் நினைக்கிறான், இங்க இருக்கிற வானரர்கள்லாம் தன்னைக்கு சமானமானவர்கள் இல்லை, இவையெல்லாம் என்ன பண்றது சண்டை போடுறதுன்னா கல் கொண்டும் மரங்கள் கொண்டும் கை கொண்டும் கழித்து நும்வாய் சொல் கொண்டும் மயிரின் புந்தோல் தோல் கொண்டும் தள்ளி வெள்ளி பல் கொண்டும் மலைகின்றாரின் பழிகொண்டு பயந்தது யானோர் வில்கொண்டு நின்றபோது விரல் கொண்டு மீள்திர் போலாம் கம்பநாட்டாழ்வான்னு சொல்ற. அப்ப இந்த வானரங்கள்லாம் ராவணன் வந்த உடனே ராவணன் போய் துவம்சம் பண்ணிடணும்னுட்டு அதது ஒரு பெருசு பெருசா
ஒரு கல்ல தூக்கி போறது கல்ல தூக்கி வந்து போடணும்னு சொல்றது அங்க இருக்கிற மரத்தை கொண்டு வந்து போடுறதும் நினைக்கிறது இல்ல ஒன்னு கையாலேயே பாலு பத்து தலையிலையும் படப்பள பளபளான்னு அடிக்கணும்னு பாக்குறது இதெல்லாம் பாக்குறது இது வாயால குத்துறது பல்ல கொண்டு கடிக்கணும்னு பாக்குறது இதுதான் இதுகளுக்கு ஆயுதம் ஏ குரங்குகளா அவன் ராவணன் சொல்ற வார்த்தை கல் கொண்டும் மரங்கள் கொண்டும் கை கொண்டும் இந்த கையால குத்துறது இது பண்றது அப்படின்னு சொல்றது அது மாத்திரமில்ல கழித்தனும் வாய்ச்சொல் கொண்டும் இப்ப அந்த இதுகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு என்னன்னா ராவணன் தான் சீத்தையை தூக்கி போனான்றது தெரியும் அந்த ராவணனே எதிர வந்துட்டான் அந்த ராவணனை வதம் பண்றதுக்கு ஒரு சமயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு ஆகையால நாம போய் வதம் பண்ற நாம் என்ன ராவணன் வதம் பண்ணிட்டேன் நாம் என்ன போய் ராவணன் வதம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கணும்னு ஒரு வாய்ச்சொல்லுனால அந்த பெருமையினாலையும் வாய்ச்சொல் கொண்டும் மயிரின் பொன் தோல் தோல் கொண்டும் தள்ளி நீ என்னடா பண்ற அப்படின்னா இந்த தோளோட கூடையும் வெள்ளுளையில் இருக்கிற பல்லோடையும் கூட இது கடிக்கிறது குரங்கெல்லாம் கட்டிடும் இதெல்லாம் வச்சுட்டுதான் நீங்க சண்டை போடணும்னு பாக்குறங்க உங்க எதிர நான் கணக்கு வில் கொண்டு நின்ற போது விரல் கொண்டு மீள்தெரு போலாம் என்பதாக சொல்ற நான் கணக்கு இந்த வில்ல வச்சுட்டு நான் நின்றேனாக்க நீங்க யாரான திரும்பி போவங்களா உங்களால முடியுமா இதுதான் நான் சொல்றது கேள்வி என்ன சொன்னானா இத பார்த்த உடனே இந்த கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை இத பார்த்தா குரங்கெல்லாம் பயப்படுறது பயப்படுறதோட மாத்திரமில்ல குரங்கு மொத்தம் துவம்சமும் பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டு வராவன் லங்கேஸ்வரா குரோதவசம் ஜகாம ससर्जचान्यान् निशितान् पृषत्कान् तान् प्रेक्षमाणः सहसा निकृत्तान् निकृत्तभोगानिव पन्नगेन्द्रान् பாம்பு கணக்கு அடிச்சமானக்கா அது என்ன சீரிண்டு வரும் அந்த மாதிரி இவ சீரிண்டு வர்றதாக இருக்கிறத ஒரு சன்னிவேசம் அவனுக்கு கோபம் வந்து சொல்றான் சுரார்த்தச்சந்திரோத்தம கர்ணிபல்லை சராசதி சேதன சுட்சுபேதம் சபாணஜாலான்யபிதானி தானி முகானி பன்ஷாதிராஜ இப்படிலாம் தாண்டி நீலனை போய் துவம்சம் பண்றான் நீலன் விழுந்துட்டான் ஆக்னேயாஸ்திரம் பிரயோகம் பண்ண பிற்பாடு அப்புறம் பார்த்துட்டே இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிட்டு அங்கிருந்து லக்ஷ்மணர் வந்துட்டேன் லக்ஷ்மணர் வந்த உடனே அதுக்கு மேல அவனால சண்டை போட முடியல லக்ஷ்மணரோட சண்டை போட வந்துருக்கு அப்போ லக்ஷ்மணனோட சண்டை போடச்சே வரத்தே தான் இந்த விஷயமே நடக்குது என்ன இவா ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்குது அஸ்மின் க்ஷணே யாஸ்யசி மிருத்யுலோகம் சம்சாத்தியமானோ மம பாணஜாலைஹி திஷ்டியாசிமே ராகவ திருஷ்டி மார்க்கம் பிராப்தோந்தகாமி விபரீத புத்திஹி அப்ப லக்ஷ்மணா நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க தப்பா நினைச்சிட்டு இருக்க நீ நினைச்சிட்டு இருக்கிறது ஏதோ என்ன வந்து வதம் பண்ணிவிடலாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படி இல்லை என்ன உன்னால யாராலையும் வதம் பண்ண முடியாது என் கண்ணெதிர நீ வந்து வந்துட்ட ஆகையால என் கண்ணெதிர நீ வந்துட்டதுனால உன்ன நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது நீ வந்து இப்ப வேற வழியே இல்லாத நீ போக வேண்டியதுதான் உன்னுடைய தசை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற அப்ப லக்ஷ்மணன் சொல்றான் உன் புத்தி எனக்கு தெரியாத காக்கின்ற என் நெடுங்காவலின் வலி நீக்கிய கள்வர் போக்கு இன்று உனக்கு அறிதால் என புகன்றான் புகை உயிர்ப்பான் போக்கின்றன தொடுக்கின்றன கொலையம்புகள் தலையொடு ஈர்க்கின்றன கனலொப்பன் எய்தான் இகல் செய்தான் நான் சீதையை அன்னைக்கு ரக்ஷணம் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு ரக்ஷணம் பண்ணிருக்கச்சு என்னுடைய ரக்ஷணத்தினுடைய ஒரு பெருமையை தெரியாமல் வஞ்சனை பண்ணி அன்னைக்கு சீதையை தூக்கி போயிட்டேன் இன்னைக்கு உன்னால என் எதிர இருக்க முடியாது ஆகையால இப்ப பாரு என்னுடைய பராக்கிரமத்தைன்னு லக்ஷ்மணன் சொல்றே சொல்ற அப்போ ராஜன்ன கர்ஜந்தி மகாபிரபாவாக விகத்தசே பாபகிருதாம் வரிஷ்டன் நிறைகுடம் தழும்பாது பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தான்னாக்க அவ கர்ஜனம் பண்ண மாட்டா நேர துவம்சம் பண்ணிடுவா
நீ பார் நீ வெறுமையான அங்கங்க கர்ஜனம் பண்ணிட்டு என்ன தம்சம் பண்ணிடுறேன் தம்சம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிய சௌமித்ரிஹி அவிஸ்மயமான கர்ஜந்தம் உத்ருத்த சிதாகிர திருஷ்டம் அவனை பார்த்து யுத்தம் பண்ற பிரமாதமான யுத்தம் நடக்கிறது பார்த்தா ஒரு சமயத்துல லக்ஷ்மணனும் மேல மேல பாண பிரயோகம் பண்ற ராவணனும் பாண பிரயோகம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கான் இப்படி ஒரு சன்னிவேசத்துல வரைச்சே என்ன ஆறுதுன்னா ताम आपतंतीं भरतानुजोस्त्रैः जघान बाणैश्च हुताग्निकल्पैः तथापि सा तस्य विवेश शक्तिः भुजान्तरं दाशरथेर् विशालम् ब्रह्मा कुडुत्त शक्त्यायुधत्त प्रयोगं पण्णु अंद शक्त्यायुधत्त प्रयोगं पण्णु उडने लक्ष्मणरं तनक्कु मुडिंज वरैक्कुम अंद शक्तिय वंदु एप्पडि अदु தம்சம் பண்ணமோ அப்படி பண்ற அவர் ஆனாலும் கூட என்ன ஆயிடுத்து அவனால முடியல அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் அது அப்ப பார்த்த உடனே சசக்திமான் சக்தி சமாஹத சன் ஜஜ்வால பூமௌ சரகு பிரவீர தம் விஹ்வலம் தம் சகசாபியுபேத்திய ஜக்ராஹ ராஜா தரசா புஜாபியாம் சக்தியோட போட்டு அடிக்கச்சு விழுந்துட்டு லக்ஷ்மணர் அந்த சக்தி ஆயுதம் மார்பில் போய் விழுந்தது விழுந்த உடனே இவரும் மூர்ச்சையாக கீழே விழுந்துட்டேன் அப்ப விழுந்த உடனே அப்ப என்ன பண்றேன்னா ராவணன் பார்த்துட்டே இருக்கான் இந்த லக்ஷ்மணனை கீழே விழுந்த லக்ஷ்மணனை தூக்கி போய் ராவணன் காலில் போட்டு பாடுறா நீ என்ன காட்டில சீதையை காட்டிலும் ரொம்ப ரொம்ப பிரியமானவன் லக்ஷ்மணன் நீ சொல்லிக்கிறிய மார் தட்டிக்கிறிய அதுவும் அந்த லக்ஷ்மணன் தோ இங்க கீழே விழுந்துட்டான் தேசே தேசே கலத்ராணி தேசே தேசேச்சு பாந்தவன் தந்த தேசம் நபசியாமி எத்திர பிராத்தா சகோதரகான்னு நீ எழுத உன் லக்ஷ்மணன் உன் காலங்கீழ கொண்டு போட்டான் தோபார் ஒண்ணும் இல்லாது இருக்குன்னு அதை தெரியப்படுத்துறதுக்காக ராவணன் கீழே விழ போன லக்ஷ்மணனை தூக்குறதுக்கோசரம் 20 கையாலையும் தூக்கினானான் அந்த தூக்கினா அவனால லக்ஷ்மணன்னு தூக்க முடியலையா இதுதான் இந்த ஸ்லோகத்துல விஷயமே எல் லக்ஷ்மணஹா த்வத் அனுஜஹா ரிபுசக்தி முக்தஹா யாதொரு லக்ஷ்மணனானவன் உன்னுடைய தம்பியாக இருந்திருக்கிற லக்ஷ்மணனானவர் ரிபுசக்தி முக்தஹா ரிபுசக்தி எதிரியாக இருந்திருக்கிற ராவணனுடைய சக்தி ஆயுதத்தினாலே மூர்ச்சை அடைந்தவனாக ஆனானோ சத்ரோஹோ குருஹோ சத்ருவாக இருந்திருக்கிற ராவணனுக்கு ரொம்ப ரொம்ப பலுவாயிட்டான் தூக்க முடியாதவனா ஆயிட்டான் இத்ததான் சொல்ற சக்கியம் புஜாபியாம் உத்தத்தம் நசக்கியோ பரதானுஜா ஹிமவான் மந்தரோ மேருஹு த்ரைலோக்கியம் வா சஹாமரைஹ சக்யா ப்ராஹ்மயாதோ சௌமித்ரிஹ தாடிதோபி ஸ்தனாந்தரே விஷ்ணோ அமீம் ஸ்யபா விஷ்ணோ ரமேம் மாம் ஸ்யபாகம் ஆத்மானம் ப்ரத்யனுஸ்மரதே அதோ தானவதர்பக்ரம் சௌமித்ரிம் தேவகண்டஹ கண்டகஹ சம்பீடயத்வா பாஹுப்யாம் ந பிரபு லங்கனே பவதி பாக்குறேன் தூக்கி தூக்கி பாக்குறாங்க தூக்கவே முடியலையா ஒரே மூச்சு வாங்குறதான் அசந்து போய் உட்காந்துட்டாங்க இதுதான் அங்க நடந்த விஷயம் என்ன அவன் 20 கையாலையும் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அனு இவரை வந்து எப்படியான தூக்கிடணும்னு பாக்குறானா ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல பொருது கைத்தலம் 20 உள புகழும் பெரிது உளதால் ஒரு கைத்தல மத வெங்கரி வலிகட்டன வருவாய் இரு கைத்தலம் உடையாய் எதிரிவை சற்றனை இனிமேல் தகைக்கு உரியது ஓர் பற்றம் என் அமர் நக்கதும் என்றால்
அங்கேந்து வரேன் நான் 20 கையோட நான் இருந்துட்டு இருக்கேன் நானு என்னோட நீ சண்டை போடுறேன்னு நீ வரைய ஹனுமார் அப்ப இத பார்த்துட்டே இருக்கிச்ச ஹனுமார் வந்துட்டு என்னோட சண்டை போடுறேன்னு வரேன்னு இருக்கீங்க உன்னால சாத்தியமாக போறதா அப்படின்னு கேட்கிற இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஹிமவான் மந்தரஹ மேருஹு திரைலோக்கியம் வா சகாமரைஹி சக்கியம் புஜாபியா முத்தர்த்தும் நசக்கியோ பரதானுஜா இதே ராவணனால ஹிமவத் பர்வத்தையே தூக்க முடிஞ்சது ஹிமவான் மந்தரஹ மேருஹு மேருமலை ஹிமவத் பர்வத்தம் மந்தரமலை எல்லாத்தையும் தூக்குறவனாக திரைலோக்கியம் வா சகாமரைகி மூன்று லோகத்தையும் இது பண்ணக்கூடியவனாக இருந்திருக்கிற மூன்று லோகத்தையும் அதில் இருக்கிற தேவதைகள் எல்லாரோடையும் உன்னால தூக்க முடிஞ்சது அப்படி தூக்கினவனானவன் சக்தியா பிராமையா தூ சௌமித்ரிஹி தாடிதோபி ஸ்தனாந்தரே இந்த சக்தின்ற ஆயுதத்தினால அடிபட்டவனாக இருந்தாலும் கூட லக்ஷ்மணர் அந்த அடிபட்டவனை கூட தூக்க முடியல அவனால இதுதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது ஏன் ஆச்சு என்று சொல்றேன்னா ஒரே கோபமா எனக்கு இப்படி ஒரு இம்சை வந்துடுச்சே அப்படின்னு சொன்னான் இத்தனை நாளா நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு என்னால தூக்க முடியாததுன்றது எதுவுமே கிடையாது ஆனா ஒன்ன தூக்க முடியாத இருந்துருக்கேன் லக்ஷ்மண தூக்க முடியாத இருந்துருக்கேன் இது என்ன காரணம்னு அவனுக்கு தெரியாது போயிட்டு தான் அவனுக்கு இந்த வியாக்கியானத்துல கோவிந்தராஜிய வியாக்கியானத்துல அழகா சொல்ற இதுக்கெல்லாம் திருஷ்டாந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்பத பூர்வம் ஹிமவான் அதாவது ஹிமவான தூக்கினவனாக தூக்கினா ஹிமவத் பர்வத் அதாவது எல்லாரும் தைரியமா இருந்திருக்கிறவாளுக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்கிறவாள்லாம் சமுத்திரம் இவ கம்பீரா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றது அந்த மாதிரி ஒவ்வொரு சன்னிவேசத்திலையும் கம்பீரமா இருக்கிறது சமுத்திரம் ஹிமவான் இவாள் எல்லாம் விசேஷமா சொல்லிட்டு இருக்கோம் நாம அப்படி இருந்திருக்கச்சு அந்த ஹிமவத் பர்வத்தம் மாதிரி இவர் ரொம்ப கம்பீரமாக எல்லாம் எல்லாரையுமே ஜெயிச்சவனாக இருந்துருக்க தைரியன ஹிமவான் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி சாகரத்துக்கு சமாதான சம சொல்லச்சே கம்பீரமாக இருந்துருக்கு அந்த சமுத்திர சமுத்திரத்தையும் மதனம் பண்ணினதாக இருந்துருக்கிற மந்திர மரவத்தையும் அதுதான் காரணமாக இருந்துருக்கு அதுலேருந்து வந்த அமிர்தத்தை பானம் பண்ற தேவதைகள் தேவதைகள் எல்லாருமே ராவணன் இடத்துல பயப்படுறவாளாக இருந்திருக்க அப்போ மந்திர மருவத்தையத்தையும் இவன் தூக்கினவனா அதான் ஆறாம் இப்படி திரைலோக்கியம் சகாமரைகி அந்த மூன்று லோக்கத்தையும் அமரர்களோட சேர்ந்து தூக்கினவனாக இருந்தாலும் கூட இவனால தூக்க முடியல அவ்வளவுதான் வேற என்ன பண்ண முடியும் என்ன இதுக்கு முக்கியமான காரணம் சௌமித்ரி பெருமாள் தன்னை நினைச்சுட்டு இருக்கிறது தான் தான் வந்து பெருமாளுடைய அம்சம்ன்றத்தை நினைச்சின்றதுனாலதான் இது நடந்ததுன்னு சொல்லி சொல்ற இவனை தூக்க முடியாததுக்கு காரணம் இது சாதாரணமா சொல்லச்சு இதுல சொல்ற வரதராஜ ஸ்தவத்துல குணை ஷட்பி ஸ்வேதைஹி பிரதமதர மூர்த்தி ஸ்தவபௌ சதஸ்திஸ்திரேஷாம் த்ரியுக யுகளைர்ஹி திரிபிரபூத் வியவஸ்தா யாத்தேஷாம் நனுவரத சாவிஷ்கிருதி வசாத்து பவான் சர்வத்ரைவ த்வகணித மகாமங்கள குணா லோகத்துல விவகாரம் இருந்துருக்கு பெருமாள் வாசுதேவனாக இருக்கச்சே ஷாட்குண்ய பூர்த்தியோட எழுந்தருள் இருந்துருக்கு மீதி சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்ல வரைச்சே ரெண்டு ரெண்டு குணங்கள் தான்
இருந்துருக்கு ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம் ஞான பலம் வீரசக்தி தேஜஸ் இப்படி எல்லாம் தனித்தனியா ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு சொல்றதுன்றது இதுல வஸ்துகத்தியில என்னன்னாக்க ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமா இருக்குன்றது வானா சொல்லாமே தவிர எல்லா வியூகாவதாரங்கள்லையும் எல்லா குணங்களும் இருக்குன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம் அதுதான் அழ்வான் இந்த ஸ்லோகத்துல ஸ்தவத்துல சொல்ற பவான் சர்வ சர்வத்ரைவ த்வகணித மகாமங்கள குணஹ வாசுதேவன்ல இருக்கச்ச எப்படி எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்துருக்கிறோ அதே மாதிரிதான் நீர் சங்கர்ஷணராக இருக்கச் செய்யும் ஸ்ரீ பிரத்யும்னராக இருக்கச் செய்யும் அனிருத்தனாக இருக்கச் செய்யும் எல்லா சமயத்திலையும் எல்லா குணங்களோடையும் தான் இருந்துருக்கேன்னு சொல்ற இப்போ விஷ்ணோர் அம்சஹா விஷ்ணோஹோ அர்த்தாம்சஹான்னு இந்த பெருமாளுடைய அவதாரத்தை பார்க்கணும் ராமர் பெருமாளுடைய அர்த்தாம்சமாக அவதாரம் பண்ணு மீதி பேர்லாம் மீதி அர்த்தத்துல வரக்கூடிய அம்சங்கள் மீதி மூணு பேரும் பரதனோ சத்ருகனோ லக்ஷ்மணனோ இப்ப அம்சம்தானே இருந்துருக்கு இவருக்கு பரிபூர்ணமா இல்லையோன்னு கிடையாது இது அம்சமாக இருந்தாலும் கூட இங்க சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தன் மாதிரி வாசுதேவன் மாதிரி ராமர் இப்ப ராமனுக்கு அங்க எப்படி மீதி ஒவ்வொருத்தரிடத்துலயும் ஒவ்வொரு குணத்தினுடைய வெளிப்பாடுன்றது ஏற்படுறதோ ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடுன்னு ஏற்படுறதோ ஏற்பட்டு சமயமாக இருந்ததுன்னா தேவையா இருந்ததுன்னா எல்லா குணங்களுக்கும் எல்லா அவதாரத்திலையும் வெளிப்பாடு ஏற்படும் அதே மாதிரி சில சமயங்கள்ல தான் விஷ்ணோர் அம்சத்துவத்தை வெளிப்படுத்துறேன் லக்ஷ்மணர் சில சமயங்கள்ல அதை வெளிப்படுத்தலையாம் இப்ப சத்தியாயுதத்தால போட்டு அடிச்ச உடனே தாம் விஷ்ணுவனுடைய அம்சம்ன்றத அவர் மனசுல நினைச்சுக்கிறார் நான் அவர் நினைச்சுக்கிறது நான் வஸ்துகத்தையே அதை பண்றேன் அதை பார்த்த உடனே இவனால தூக்க முடியல பெருமாள் யாராலையும் பண்ண முடியாது சத்துருக்களுக்கு எல்லாம் அப்ரகம்பியராக தானே இருந்துட்டு இருக்கு அதனாலதான் அவருக்கு எப்பவும் மூர்ச்சை அடைஞ்சிட்டாருனாக்க மீதி பேதர் மாதிரி ஞானம் சக்தி எல்லாம் இல்லாதவராக இல்ல லக்ஷ்மணர் லக்ஷ்மணர் மூர்ச்சை அடைந்த தசையிலையும் கூட இவன் சத்ரு இவன் மித்ரன் என்கிற எண்ணத்தோட இந்த ஞானத்தோடையும் ததனுகுணமான சக்தியோடையும் தான் லக்ஷ்மணர் இருந்தே என்பதுதான் முக்கியமான விஷயம் சத்ருமித்ரயோகம் துஷ்பிராபத்த சுப்பிராபத்மே ஸ்வரூப பிரயுக்தே இது எல்லாம் ஸ்வரூப பிரயுக்தம் ஒருத்தன் மித்ரனாக இருந்தான்னா அவனுக்கு சுலபமாக அடையக்கூடியதாக இருந்துருக்கான் ரிப்புவாக எதிரியாக இருந்தான்னா அவனால முடியாதவனாக இருந்துருக்கா ஆகையாலதான் ராவணன் தூக்கினான் தூக்கினா அவனால தூக்க முடியல இதுதான் முக்கியமான விஷயம் நீ ஹிமவத் பருவத்தை வேணா தூக்கிக்கோ மந்திர பருவத்தையும் வேணா தூக்கிக்கோ எல்லாத்தையும் உனக்கு தூக்கிக்கோ என்ன உன்னால தூக்க முடியாதுறான்னு சொல்லிட்டேறான் ஹிமவான் மந்தரோ மேருஹூ த்ரைலோக்கியம் வாசஹாமரை சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் ந சக்கியோ பரதானுஜா சக்தியா பிராமியாத் சௌமித்ரி தாடிதோபி ஸ்தனாந்தரே விஷ்ணோஹோ அமீமாம் சர்வமீமாம்ஸ்ய பாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரது ஆத்மானம் பிரத்யனுஸ்மரது அந்த சக்தியே பார்த்தது இது யாரா இது விஷ்ணுடைய அம்சம் நாம ஒண்ணும் பண்ண முடியாதே இவருக்கு அப்படின்னு இது அங்கேருந்து பார்த்த உடனே இந்த லக்ஷ்மணர் விழுந்து கிடக்கிறேன் அதை தூக்கத்துக்கு முயற்சன பிரயத்னப்படுறான் இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஹனுமார் அங்கேருந்து ஓடி வரே ஓடி வந்து ஒரு குத்து விடுறான் விகூர்ணமானோ நிச்சேஷ்டா ரசோபஸ்தவுபாசிவிசதி ஆஸ்தேஷ்ட நேத்திரை சிரவணை பிரபாத ருதிரம் பகு கண்ணுல காதுல மூக்குல எல்லாத்துலயும் ரத்தம் கொட்டின்றது ரத்தம் கொட்டின்ற போய் அந்த தேர் தட்டுல போய் தவாலும் உட்காந்துட்டானோ ராவணன் தன்னால ஒண்ணும் முடியாது போனதுனால இவ பார்த்துட்டே இருக்க ஒரே கணத்துல அனுமார் தூக்கி போயிட்டாரு அதுதான் அங்க விசேஷம் அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம் வாயு சோனே சுகருத்வேன ஹனுமான தேஜஸ்வீ லக்ஷ்மணம் ராவணார்த்திதம் ஆனவ ஆனயத் ராகவாபியாசம் பாஹுபியம் பாஹுபியாம் பரிகிருஷ்யதம் ரெண்டு கையாலையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரான் தாமன் எங்க எழுந்தருள் இருக்கிறோ அங்க பற்று போயிட்டாருன்னு சொல்லி சொன்னாரா
இவனால தூக்க முடியாததாக இருந்தது ராவணனால தூக்க முடியாத இருந்திருக்கிற அந்த சரீரத்தை லக்ஷ்மணன் தூக்கினத்துக்கு காரணம் என்னன்றது பார்க்கணும். உள்ளி வெம்பண துதிர நீர் வெள்ளத்தின் ஓடி அள்ளி அம் கைகள் இருபதும் பற்றி பண்டு அரண் மா வெள்ளியம் கிரி எடுத்தது வெல்கினான் என்ன எல்லில் பொன்மலை எடுக்கலுற்றான் என எடுத்தான். லக்ஷ்மணன் விழுந்த உடனே ராவணன் குடுகுடுகுடுன்னு அந்த பணங்களுக்கு நடுவுல ஓடி போனான். ஓடி போய் அந்த கீழ் விடாத லக்ஷ்மணனுடைய உடம்ப பிடிக்கணும்னு பிடிச்சானான். நான் அந்த கைலாசத்தையே நான் அந்த காலத்துல தூக்கினேன், இப்ப இவனை தூக்க முடியாதா என்ன அப்படின்னு நினைச்சிருந்து அதை தூக்கிட்டு போனா இவனால தூக்கவே முடியலையா. இது பெரிய பொன்மலையருக்கு, இது வெள்ளிமலை தான், இது நீ தூக்கினது கைலாசன்றது வெள்ளிமலை தான், ரஜதகிரி தான் இது, இது ரத்னகிரி, இது வந்து சொர்ணகிரி, இது தூக்க முடியாத போயிட்டு போயிட்டான். அப்போ லக்ஷ்மணனுடைய எண்ணம் என்னன்னு இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த நல்லுணர்வு ஒழுந்திலன் அம்பரம் சொம்பன் உடுத்த நாயகன் தான் என உணர்தலின் ஒருங்கு. லக்ஷ்மணர் மனசுல நினைச்சேதான் அப்பதான், நான் சாட்சாத் நான் பீதாம்பரதாரியாக இருந்துருக்கிற பெருமாள் தான் நான்றத அவன் தெரிஞ்சிருந்தான். ஆகையால் அவனுக்கு எல்லாம் மீதி பேருடைய திருஷ்டியில வானா மோட்ச அடைஞ்சதாக நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஞானம் சக்தி எதுவுமே குறைஞ்சு போடல. அப்ப என்னாச்சு, பஞ்சபூதங்கள் எல்லாமா சேர்ந்து இந்த எல்லாத்துக்கும் ஒரு அஷ்டமூர்த்தின்னு சொல்றது சிவபெருமான. அந்த சிவபெருமான இருந்த வெள்ளிமலையை எடுத்த ராவணனுடைய தோள்கள் எல்லாம் அவனால தூக்க முடியாதவனாக இவன் ஆயிட்டான் தான். அதுக்கு தான் காரணம் பெருமாளுடைய அம்சமாக இருந்ததுனாலதான். அப்போ அதே இவனை ஹனுமார் தூக்கிட்டேறான். வாயுசூன சுகிருத்வேன பக்தியா பரமையாச்ச சகா, வாயுசூனுவாக இருந்திருக்கிற ஹனுமார் சுகிருத்தாக இருந்திருக்கிறதுனாலையும் பரமையா பக்தியா பெருமாளிடத்துல வச்ச பக்தியினாலையும் அவரால் தூக்க முடியும். பக்தானுகந்துவாக இருந்துருக்கார், பக்தர்கள் பின்னாடி போறவர்கள், இவருடைய கதா கதியே போறதும் வரதுமே பக்தர்கள் என்ன சொல்றாலும் அப்படி. இப்ப ஹனுமார் லக்ஷ்மணனுடைய பக்தனாகவும் அதுவும் சாதாரண பக்தி இல்ல, பரமையா பக்தியாச்ச சுகிருத்தேன, அவரை சுகிருத்தாகவும் நினைக்கிறதுனாலதான் சத்ருணாம் அப்ரகம்பியோபி, சத்ருக்களால அசைக்கவே முடியாதவராக இருந்தவர் கூட லகுத்துவம் அகமது கபேகேன்ற வார்த்தை சொல்ற லகுத்துவம் அபவத் ஹனுமதான்னு சொல்லாமா சொல்லல, கபின்னு சொன்ன, கபின்னா ஒரு குரங்குன்னு அர்த்தம், குரங்கு சுலபமா தூக்கிடுத்துன்னு அர்த்தம். சத்ருக்களால ராவணனால 20 கையை கொண்டு தூக்க முடியாதவர் லக்ஷ்மணனை குரங்கு தூக்கிடுத்து அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் லக்ஷ்மணன் ராவணன் தூக்கச்சே தாம் பெருமாள்ன்றத நினைக்கிறேன், அதனால ராவணனால தூக்க முடியல. அதே தாம் பெருமாள்ன்றத நினைக்கிறேன் நினைச்சு இருக்கச்சே ஹனுமான் தூக்கச்சே இவன் என்னுடைய பக்தன், கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், யசோத பிராட்டி தன்னை கட்டணும்னு ஆசைப்படுறா போனா போயிட்டு போறது நாமளும் கட்டுன்றுவோம்னு அவ கட்டின்றவன், கட்டுண்ண பண்ணிய பெரும் மாயன் அவன். அதே மாதிரி லக்ஷ்மணர் நினைக்கிறேனா, சரி ஐயோ நம்ம ஹனுமார் தூக்குறாரு, இவருடைய பக்தர் நம்மளுடைய பக்தரா இருக்கார், இவர் என்னால தூக்க முடியலன்னு போகக்கூடாதுன்றதுக்காக லகுத்துவம் அபவத்து கபே ஹேகமத் கபேகன்னு சொல்ற அதுதான் இந்த ஸ்லோகத்துல சமாதானமா சொல்ற. எல் லக்ஷ்மணஹா துவத் அனுஜஹா ரிபுசக்தி முக்தா சத்ரோர் சத்ரோஹோ குருஹு, சத்ருக்களுக்கு தூக்க முடியாத ரொம்ப பலுவா இருந்துட்டு ஹனுமதஸ்து லகுர் பபூவ ஏதேனத்தை சுவிதிதா பவத்து சுவிதிதோ பவத்து சுவிதிதோ பவத்து இந்திரசத்ரோஹோ மாயாஸ்திரபந்தன நிபந்தனஜோ விமோக. இதுல இருந்தே தெரிஞ்சு போயிடுத்து இந்திரசத்ருவாக இருக்கிற இந்திரஜித்து அடிச்ச பானம் அந்த பானத்தினால கட்டுண்டதோ அதுல இருந்து விடுபட்டதோ ரெண்டுமே மனுஷபாவனார்த்தமாக தான் ஒரு மனுஷன்றத மீதி பேர்லாம் நினைச்சுக்கணும்ன்றதுக்காக பண்ணது தானே தவிர நீர் உண்மையாக அந்த இந்திரஜித்தனுடைய பானத்தினால கட்டுப்படலை
இது அவருக்கு மாத்திரமல்ல லக்ஷ்மணருக்கு ராமருக்கு ரெண்டு பேருக்குமா சேர்ந்து பெருமாள் விஷயத்துல சொல்லி சொல்றார். ஆகையால இது ஒரு அதிமானுஷமான ஒரு செயல் ராமாவதாரத்துல நடந்தது. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தியோடு இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் பரமசுகிருத்தாக பெருமாள் இருந்துட்டு இருக்கு. அவ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்படியாக பெருமாள் பண்றேன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற. அப்பேற்பட்ட ராமலட்சுமணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.